ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாங்கோட ஃபுல் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அலைமோஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணுற அலைமோஸ் ஆப்போட ப்ரோஸ் லிங்க் பார்த்தீங்க கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைமோஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் சாங்கோட பீட் ப்ரீசெட்டும் செகட் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைலுக்கு எது சப்போர்ட் ஆகுதோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைமோஸில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு பீட் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணது ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுன்னு தெரியலனா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பிட் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு பிட் மார்க்லையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண ஃபோன் ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட் ஆட் பண்ணால் போதும். சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ரெடியாக போகும். ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எப்படி பார்த்தோன்னா இந்த மேலே பாருங்கள் 3 dots கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தோன்னா ஃபோட்டோ டூஸ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அது எப்படி பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க. ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க. சேம் தான், ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேலே பாருங்கள் 3 dots கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிட் ஏரியா கொடுத்துங்க. ஓகே, கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி அடுத்து அடுத்து ஒவ்வொரு பீட் மேக்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. எண்டு முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிங்க. எண்டு முடிக்கும். அது 23.02 இது முடிக்கும் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு நம்ம வந்து ஃபோட்டோக்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். செகட் பிட்டு இனி வந்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4வது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்குங்க. அதில் போய்ட்டு இது உள்ள எஃபெக்டை காப்பி பண்ணிங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் வாங்க. இந்த 3 dots கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க. எடிட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக போகும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்குங்க. அதில் போய்ட்டு 3 dots கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி 3வது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து 4வது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்குங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூவாக ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்க. இந்த ஒரு எஃபெக்ட் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபோட்டோக்கெலாம் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்க, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்குங்க. அதில் போய்ட்டு இது உள்ள எஃபெக்டை காப்பி பண்ணிங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் வந்து 3 dots கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எஃபெக்டை காப்பி பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்து எடிட் பண்ண பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 4 ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணிச்சு எஃபெக்டை. அடுத்தது 5வது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. அதோட செகண்ட் பார்த்தோன்னா 11.28 வச்சுட்டு அந்த ஆட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. 3 dots கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்து 2 ஃபோட்டோ மட்டும் எஃபெக்ட் அப்ளை பண்ணிங்க. அதாவது 2 ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்க. அடுத்து 2 ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெலாம் வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து 2 ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 2 ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க.
எஃபெக்ட் போயிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மினிஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போயிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுமாரி அடுத்து ரெண்டு ஃபோட்டோ கேப் போட்டுருங்க, அதுக்கு அடுத்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போயிங்க, பேஸ்ட் பண்ணிங்க போய்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மினிஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போயிங்க, பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அதுமாரி அடுத்து ரெண்டு ஃபோட்டோ கேப் போட்டுருங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்கிங்க. அதை போய்ட்டு இதில் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிங்க, எடி பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டே கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை காப்பி பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா, இதில் சைன் அவுட் பண்ணிங்க, 12.22 வச்சுட்டு ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்கிங்க. அதில் போய்ட்டு 3D கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுமாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, அதில் சைன் அவுட் பண்ணிங்க, 15.25 வச்சுட்டு ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. அதோட சைன் பார்த்தீங்கன்னா 18.20 வச்சுட்டு ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது மினிஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. அதோட சைன் பார்த்தீங்கன்னா 21.17 வச்சுட்டு ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் வந்து மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, அது ரெண்டு பீட் மேக் கொடுத்தவங்களா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்கிங்க, 3D கிளிக் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு எடிட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட் மேக் கொடுத்துருப்பேன், அது அந்த ஆட் பண்ண ஃபோட்டோக்காக எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த டபுள் பீட் மேக் கொடுத்தீங்களா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, அது சைன் பார்த்தோன்னா 14.02 வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட் மேக் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, அதில் போய்ட்டு 3D கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது முன்னிட்டு ரெண்டு பீட் மேக் கொடுத்தீங்களா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஓகே, சைன் பார்த்தோன்னா 16.28 வச்சுட்டு ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மினிஸ்ட்டு டபுள் பீட் மேக் கொடுத்துருக்கீங்களா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஓகே, சைன் நோட் பண்ணோம்னா 19.25 வச்சுட்டு ஆட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மினிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வாங்க, இந்த ரெண்டு பீட் மேக் இருக்குது அந்த லாஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு பார்ட்டிகல் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணிங்க, பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் வந்து இந்த கீழே இருப்பீங்களா அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க, அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த டூப்ளிகேட் லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி லேயரை கிளிக் பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு ரீப் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, 11.22 வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு டூபிள் லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. வீடியோ சூப்பர் எடிட் பண்ணியாச்சு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படியே கிளவாங்க, எக்ஸ்பர்ட் கொடுத்துங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.